கடந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா இந்த இவிபி ஸ்டுடியோஸில் நடந்த கங்குவா விபத்தை பற்றி தான் பேச்சாகவே இருக்குது அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த ரோப் கேமரா கீழே விழுந்து நம்ம சூர்யாவோட தோள்பட்டியில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து இரண்டு மூன்று நாட்கள் அவருக்கு வந்து ஓய்வு எடுக்க சொல்லி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவரும் இரண்டு மூணு நாட்கள் கழித்து இந்த கங்கோ படத்தில் சூட்டின கலந்துக்குவார் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறத விட நம்ம சூரிய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூர்யா கங்கோ படத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக உயரை கொடுத்து இருக்காரு அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு அந்த நடிச்சிட்டு இருக்காரு இப்போது இந்த படத்தில் சூர்யாவோட போர்ஷன் கம்ப்ளீட்டாக நம்ம சிறுத்த சிவர்கள் எடுத்து முடிச்சாராம் ஸோ இனிமே ஒரு நாள் கூட கங்கோ படத்தில் நடிக்க வேண்டிய அவசியம் சூர்யாவுக்கு இல்லையா இப்போது அடுத்த ஷெட்யூல் நம்ம சிறுத்தை சிவா எடுக்க போகிறது வில்லன் பாபி தியோல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தானா ஸோ சூர்யாவுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இனிமே சூர்யா அவர்கள் சூறாவளி போற்று படத்தின் இயக்குனர் சுதா கொங்கார இயக்கத்தில் அவருடைய அந்த பீரியட் படத்துல நடிக்கிறதுக்கான எல்லா ஆயத்தங்களையும் செஞ்சிட்டு இருக்காராம் ஒரு வழியாக கங்குவா அப்படிங்கிற பிரம்மாண்டமான பேன் இண்டியா ஆக்ஷன் படத்துலேருந்து கிட்டத்தட்ட வெளியேறிட்டார் வெளியேறிட்டாரு மீன்ஸ் அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு நல்ல விதமாக அந்த இருந்து வெளியே வந்துட்டார் ஸோ கங்குவா கண்டிப்பாக தமிழ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா ரசிகர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது ஸோ ஒரு வழியாக கங்குவா படத்துலேருந்து சுதா கொங்குவாரா படத்துக்கு நம்ம சூர்யா போயிட்டாரு அப்படிங்கிறதே சூரிய ரசிகளுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கங்குவா படத்தை பற்றின அப்டேட்டும் அடுத்ததாக சுதா கொங்கோரா படத்தோட அப்டேட்டும் எப்போல்லாம் வரப்போகுது அப்படின்னு